ரத்னா ஃபேன் ஹவுஸின் ஆடி அள்ளுபடி ஆஃபரில் மூன்று மிட்சுபி ஏசி வாங்கினால் பிரீத்தி ஜெடாயிக் மிக்சர் மற்றும் குக்கர் இலவசம். 0% பஜாஜ் ஃபின்சர்வில் வாங்கலாம். நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தீநகர். இந்த திரியர மாட்டின் நிலைமை பாருங்க, இந்த மாதிரி கெனாலுக்குள்ள நின்றுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது, இதுல இருந்து வரக்கூடிய பாலை வந்து சில இன்னமும் ஹோட்டல்கள்ல வாங்குறது, அதே மாதிரி தனி நபர்ல ஏதோ நம்ம கலந்த பாலை வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு போக்குல தான் இன்னைக்கு ஒரு பக்கம் நம்ம வளர்ந்த நகரம்னு சொல்றோம். மாட்டோ இதோ கண்ணுக்குட்டியோ நம்ம யாருக்குமே அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ப்ராப்பரா வைக்கக்கூடிய நிலைமை இல்லைங்கிறத பொதுமக்கள் பர்டிகுலர்லி மாட்டு வளர்ப்பவரும் புரியணும். சும்மா இதண்டாதான் வாதம் பண்ணி பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால பஸ்ஸை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. இல்லை, அது ஒவ்வொரு மாட்டுக்கும் அதுக்குன்னு உரிமை இருக்குல்ல. ப்ராப்பர் ஸ்டால் ஃபீட் பண்ணணும், அதுக்கு தேவையான தீனியை போடணும், மினரல் மிக்சர் போடணும். இப்படியே நம்ம இங்கே கீழே விட்டா இப்படி. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இருக்கிற வீட்டில் இருக்கிற குப்பையை பூரா எடுத்து இந்த மாதிரி தெரு ஓரத்தில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாநகராட்சியோட ஊழியரோட பணியாக இதாகுது. பத்திரிகை துறை நண்பர்கள்ட்டே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இது மாநகராட்சி ஊழியர் போட்ட குப்பை அல்ல. மாநகராட்சி ஊழியரையே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா, 18,000 ஊழியர் இருக்காங்க, இருக்கிறது 70 லட்சத்துக்கு மேலே இருக்கிற நபர்கள். ஒவ்வொரு நபரும் 500 கிராம் குப்பையை ஒருனாலும் 6,500 மெட்ரிக் டன் குப்பையை டெய்லியும் நம்ம அள்ளிட்டு இருக்கோம். ஆனால் பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். வர உங்கள் வீட்டில் பொருள் இல்லைன்னா நம்ம காயலாங்கடைக்கு கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாதான். கருத்துக்கள் நிறைய பேர் சொல்றது நியாயமான கருத்துக்கள் தாங்க, பட் அதே நேரத்தில் நம்ம உண்மையான நிலைமை ஒரு வளரும் ஒரு மாநகரம் உலக அளவில் வளரும்னா அதை ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நமக்கு வீட்டில் இருக்கிற குப்பை வெளிநாடை நம்ம சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் அந்த குறித்த நேரத்துக்கு மேலே வெளியில் போட்டான்னா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குப்பைக்கு ஃபைன் போடுறோம் அப்படிங்கிறது, இதுலேயும் நாங்கள் சர்வீஸ் சார்ஜுன்னு போடலாம். அது வந்து போடக்கூடாதுன்னு இல்லை, அது ஏற்கனவே காலிமனைகளில் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் சாதாரண மக்கள் இதோட ஈஸி. எப்படி கோவிட் காலகட்டத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தோமோ, அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தானே கோவிடை ஒழிக்க முடியுது. ஒரு நகரத்தை க்ளீனாக பண்ணணுன்னா 18,000 ஊழியரால் மட்டும் பார்த்தாது, கண்காணிப்பு செய்யக்கூடிய பொறியாளர்களாலேயோ சூப்பர்வைசரால் முடியாது. ஒவ்வொருத்தரும் அதை சிந்திக்கணும், இதில் நம்ம குப்பை நம்ம அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம், வெளியில் போட்டால் மாநகராட்சி பொறுப்பு. அதே மாதிரி கட்டட இடி பொருட்கள் வந்து நாளைக்கு கட்டட இடி பொருட்கள் பூரா வேலை முடிஞ்ச உடனே ரோட்டில் போட்டுட்டு இன்னொருத்தர் எடுக்கணும்னா வரி பணத்தில் தான் அது எடுக்கப்படுறதுங்கிற அந்த விவரம் கூட நம்ம வந்து பலருக்கு தெரிய மாட்டேங்கிறது. நீங்களும் நாமளும் சாதாரண மக்கள் கட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ ப்ரொஃபஷன் டேக்ஸோ அந்த வரி பணத்தில் தான் நம்ம மாநகராட்சி வண்டிகள் ஓடுறது, மாநகராட்சியோட இதாக இருக்குது. தயவு செய்துங்க, எல்லாரும் நம்ம ஒத்துழைப்பு இந்த ஊர் சேர்ந்து தேர் எடுக்கணும்ங்கிற இதில் எவ்வளோ நம்ம 18,000 ஊழியர்கள் பல தெருக்களை க்ளீனாக வைக்கிறாங்க, வீட்டுக்கு வீடு பல நபர்கள், ஒரு 70 விழுக்காடு குடும்பங்களும் நிறுவனங்களும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு 15-30 விழுக்காடு பீப்புளோட பிரச்சனைனால அந்த நகரத்துக்கே ஒரு கெட்ட பேர், மாநகரத்துக்கே கெட்ட பேர் வருது. ஸோ தயவு செய்து மீண்டும் மீண்டும் தாய்மையுடன் உங்ககிட்ட கேட்குறோங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தால் தான் நம்ம வந்து நகரத்தில் மாற்ற முடியும். நகரத்தில் எல்லாரும் இது மாநகரம்ங்கிறது மாநகரம், இதனால எவ்வளோ பேர் வந்து இந்த மாநகரம் தான் எல்லாருக்கும் வளருது. எந்த ஒரு தொழிலுக்கும் மாநகராட்சி அகேன்ஸ்ட் கிடையாது, ஆனால் அந்த தொழிலுக்கு தேவையான வசதிகளோடு அந்த தொழில் செஞ்சால் தான் அந்த தொழில் செய்ய முடியும். நடு ரோட்டில் சமைக்கிறது, நடு ரோட்டில் வந்து இது பண்ணுறது, ஏதாவது வாந்தி பேதி வந்ததுன்னா யார் பொறுப்பு? ஸோ இது எல்லாருமே ரன்னிங் வாட்டர் இருக்கணும், இது எல்லா சட்டத்திலையும் இருக்குது. அதை தயவுசெய்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி.